வணக்கம். நயன்தாரா விக்னேஸ்வரன் வாடகை தாய் மூலம் வந்து ரெட்டை குழந்தை பெற்ற இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கல்யாணமாகி 5 மாதத்துலேயே ரெட்டை குழந்தை எப்படி பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாடகை தாய் மூலமாக பெற்றுக்கிறதா இருந்தாலும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணமாகி 5 வருடத்துக்கு பிறகு அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மட்டும் அவங்க வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கல்யாணமாகி 5 மாதத்துக்குள்ளே எப்படி இவங்க வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. இது சம்பந்தமாக பார்த்திங்கன்னா, சுகாதாரத்துறை அமைச்சர்கள்ட்ட மா சுப்பிரமணியன்ட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது செய்தியாளர்கள்ட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சுகாதாரத்துறை அதிகாரிகள் இது சம்பந்தமாக விசாரிப்பாங்க, அவங்க எந்த மருத்துவமனையில் டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, எந்த மருத்துவமனை வந்து இதுக்கு அனுமதிச்சுது, யார் வந்து வாடகை தாயாக இருந்தாங்க, இதெல்லாம் வந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியாக வாடகை தாய் மூலம் ரெட்டைக்கு ஆண் குழந்தை பெற்றது வந்து மிகப்பெரிய பூதாகரமாக ஆயிடுச்சு. இதை நயன்தாரா விக்னேஸ்வரனே வந்து இதை பெருசாகவே எதிர்பார்க்கவே இல்லை. இந்தியாவில் வந்து வாடகை தாய் முறைக்கு தடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த விஷயத்துக்கு தடை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகை தாயில் வந்து 2 விதமான வாடகை தாய் இருக்குது. ஒன்று வந்து ஆணோட விந்து எடுத்து வாடகை தாய்க்கு சம்மதிக்கிறவங்களுடைய கருப்பு பையில் வச்சுருவாங்க, அந்த முறையில் வந்து குழந்தை பெற்றுக்கிறது வந்து தான் இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதை தாண்டி இன்னொரு வாடகை தாய் முறை இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கணவனோட விந்தணுவையும் பெண்ணோட கருமுட்டையும் எடுத்து அதை வந்து வாடகை தாய் கருப்பையில் வச்சு அது மூலமாக குழந்தை பெற்று, அதுக்கு வந்து தடை இல்லை. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்யாணமாகி 5 வருஷம் வந்து இருக்கணும், 5 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது, உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது மட்டும் இந்த வாடகை தாயை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் கூட பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் கொண்டு வந்தாங்க, ஜூனில் தான் வந்து 2021 கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இவங்க 4 மாதம் 5 மாதம் தான் ஆச்சு கல்யாணமாகி, அதுக்குள்ளே எப்படி இவங்க கொண்டு வர ரெட்டை குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரிக்கும் போது தான் ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து நயன்தாரா விக்னேஸ்வரன் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து நடந்து 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சான்றிதழே கொடுத்துருக்குறாங்க. அந்த சான்றிதழில் பார்த்த அதிகாரிகள் வந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது கருத்து இருக்குது. கல்யாணமான சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா என்னாச்சு விசேஷம் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்பாங்க. 2 வருஷம் ஆச்சுன்னா கூட ரொம்ப வந்து உறவினர்லாம் ரொம்ப பிரச்சனையெல்லாம் பண்ணுவாங்க, என்னாச்சு ஏதாச்சு டாக்டரை போய் பார்த்தீங்களா பரிசோதிச்சிங்களா என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நயன்தாரா விக்னேஸ்வரன் 6 வருஷமாக வந்து அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பிறகு அவங்க ஒரே குடும்பமாக தான் இருந்தாங்க, லிவிங் டுகெதராக தான் வாழ்ந்தாங்க, நிறைய இடங்களில் சுற்றுலா போனாங்க, எல்லாமே நடந்தது. கண்டிப்பாக இவங்க குழந்தை பெற்றுக்குவாங்க கல்யாணம் பண்ண பிறகு அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அவங்களுக்கு உடல் சார்ந்து ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது. டக்குன்னு இவங்க வாடகை தாய் மூலமாக ரெட்டை குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சுகாதாரத்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. பார்க்கலாம் நயன்தாரா விக்னேஸ்வரனுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு போயிட்டுருக்குங்கிறது. நன்றி, வணக்கம்.